고리를 좀 வெல்கம் டு அவர் சேனல். சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் காளான், பெரிய வெங்காயம் 2, புதினா தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, தக்காளி 3, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பிரியாணி இலை, கெட்டி தயிர் 3 டேபிள்ஸ்பூன். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 1 பச்சை மிளகாய், சோம்பு சிறிதளவு, எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 4-5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி பொடி நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ரெடிமேடாக பிரியாணி பொடி வச்சுருந்தீங்கனாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 ஸ்பூன் பிரியாணி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் நிறையா காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி தயிர் 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிரும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளான் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் அந்த காளான் கூட நல்லா சேர்ந்து கலந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒருக்கா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியெல்லாம் இது கூட சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா காளான் பிரியாணி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.